தந்தை மகன் துயாவின் பெயராலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் உடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லோர்து தொலைக்காட்சி நன்றி வழியாகவும், மைக்கேல் ராஜ் ஃப்ளோரா நன்றி வழியாகவும், ஜேவியர் ஜோதி குடந்தை வேறு கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், ஷிபியை குடும்பத்திலே மறித்த துணை ஆன்மாக்களுக்கு ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும், கித்தேரியம் மால் ரத்தினம் சபரி முத்துரஜின ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும், சகாயம் விலோமினால் சந்தியாக மரியா ஆன்மேலை பாய்ச்சிற்காகவும், கோஸ் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டியும், உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலன் நலனுக்காகவும், மேலுமாக அன்னையை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக பூவெடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நேற்று மாலை இந்த பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை மரிய செல்வம் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் சிறப்பாக அவரை இடந்து தவிக்கின்ற மறை மாவட்ட ஆயர் குருக்களுக்காகவும் சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம். தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மருளால் மட்டுமே அந்த பணியை தகுந்த முறையில் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம். எனவே உம்முடைய அருள் வாக்காலம் அருட்சாதனத்தாலும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியும் அந்த விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எதிர்கொள்ளும் தடைகளை மேற்கொண்டு நீர் வாக்களிக்கும் வாழ்வை பெற்று கொள்ள விரைந்து செல்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் உடன்பிறப்புகளாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12:5-16 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும்
கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கின்றோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போருக்கு கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தான் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு களங்கமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தாராள மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருமனதாக இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் இருப்பவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி, மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி, இஸ்ரேலே, இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி, திருமன் வைத்து காத்திரலும். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றுவோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன்,
அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 எருமாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகியால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்தைகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடமிருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களில் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது. கிறிஸ்தவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, கொரிந்தியருக்குடைய திருமுகத்திலே பவுலுடைய வழியாக ஆண்டவர் இப்படி சொல்லுவார், கடவுள் கொடுத்த கொடையையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒருவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒருவருக்கு கொடை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது அவனுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நபரிடமிருந்து மீண்டுமாக எடுக்கவே படாது என்பதை பவுலுடைய தன்னுடைய திருமுகத்திலே அற்புதமாக வெளிப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் கடவுள் எல்லோருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இவ்வுலகிலே மனிதனாக பிறந்ததே ஒரு அழைப்பு, அதைவிட மேலாக கிறிஸ்தவர்களாய, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய வாழ்வது என்பது ஒரு அற்புதமான, ஒரு மேலான, ஒரு புனிதமான அழைப்பு. இந்த அழைப்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த அழைப்பை ஒருவேளை பெற்றுக்கொள்ளாவிடில் என்ன நிகழ்ந்திருக்கும் என்றெல்லாம் சில நேரத்தில் யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுள் பல நபர்களை அழைத்தார், இறைவாக்கினர்களை தன்னுடைய பணிக்கிழமை அழைத்தார். இறுதியிலே தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்காக மரியாலையை கடவுள் அழைத்தார். ஆனால் ஒருவேளை அன்னை மரியால் இந்த அழைப்பை புறக்கணித்தால், உதாசீனப்படுத்தால், இந்த கடவுள் ஆண்டவரை இவ்வுலகிலே பிறக்க செய்யாமல் இருந்திருப்பாரோ? இல்லை. ஒருவேளை இவர்கள் எல்லாம் தன்னுடைய அழைப்பை, இறைவன் கொடுத்த அழைப்பை உதாசீனப்படுத்தி இருந்தால், புறக்கணித்திருந்தால், இறைவன் வேறு விதமாக இந்த உலகிலே கடவுளை பிறக்க செய்திருப்பார். அதுதான் இறைவனது திருவுளம். அதே போலதான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், எல்லா மக்களுக்கும் விருந்திலே பங்கெடுக்க. ஆனால் அந்த மக்கள் ஒருவர் பின் ஒருவராக சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள், அந்த அழைப்பை வேண்டாம் என்று விட்டுவிடுகிறார்கள். உடனடியாக ஆண்டவர் தம்முடைய பணியாளர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வீதி ஓரங்களுக்கெல்லாம் செல்லுங்கள், சாலைகளிலெல்லாம் சென்று எல்லோரையும் அழைத்து வாருங்கள். ஒருவேளை அந்த அழைப்பை அவர்கள் உதாசீனப்படுத்தால், புறக்கணித்து விட்டால், அந்த செயலை, அந்த நிகழ்வை இறைவன் விட்டுவிடுவதில்லை, மாறாக வேறு ஒருவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இறைவனிடமிருந்து இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம், கொடைகளை பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை வேண்டாம், கடவுளே வேண்டாம், இந்த கொடியே வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இறைவனை புறக்கணித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் இறைவனை கேவலப்படுத்துகிறோம், அல்லது இறைவனை நாம் இப்படியாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அது தவறு. மாறாக இந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த அழைப்பு வேறு மக்களுக்கு, புறவினத்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நாம் பெற்ற அழைப்பை, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை எல்லாம் பெருமிதமாக நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்ற ஒரு முடிவோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் நம் அழைப்பையும் ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வாழ்வையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். Wait.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனு கேட்டதாக முடி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை தூய புனித வழியாக உமது திருமண் எடுவதாக. இது எங்களுக்கு உம்முடைய முழுமையான இரக்கத்தை பெற்று தந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதிமாகும். எங்கள் கடமை அமைப்பு கூறிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதற்குடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாற்றுமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் அனைவரும் இப்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் அமை போற்றி புகழ்ந்து ஒரு குரலாய் பாடுவதாவது. தந்தையும் நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்றும். ஆகவே முடிய தூய ஆவியை படிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என விடாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெய்ய மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவருக்கு உரியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணென்று ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நினைவையும் மக்கள் நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் இது திருச்சபை சிறப்பாகங்கள் திருத்தந்து பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநலையினர் ஆகிய அனைவரும் நடைபெறுந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவே அடைய செய்திருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இது வந்து அற்புதமான காலை வேலையிலுமே நாடு தெளிவிந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்படி எப்படி ஜெபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாம் எடுத்து பார்க்கும்படியே ஆக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதுவங்க இருக்கின்ற சிறு பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதுவங்க இருக்கின்ற வாலிப பெண்களையும் ஆண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு படிக்கின்ற சூழலை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஒளிமயமான வளமையான எதிர்கால வாழ்வை நீதாமை கொடுத்துள்ளபடியாக உண்மை வேண்டுகிறோம். இதுவங்க இருக்கின்ற எல்லாருக்கும் தேவையான அடைப்பை நீதாமை கொடுத்திருக்கிறீரே. அந்த அடைப்புக்கேற்ற வாழ்வை மாட செய்திடலாம் ஆண்டவரே. இதோ இங்கிருக்கின்ற கணவன் மனைவி எல்லாம் மனைவிமார்களை எல்லாம் ஆசீர்வதி மாண்டவரே. அவர்களது குடும்ப கருத்துக்களை ஆசீர்வதி மாண்டவரே. குடும்பத்திலே பொருளாதார மேம்பாட்டை கொடுத்துள்ள மாண்டவரே, சமாதானத்தை கொடுத்துள்ள மாண்டவரே. இதோ இவர்கள் அனைவருமாக சேர்ந்து என்னாலும் அவருக்கு சாட்சியமிக்க ஒரு வாழ்க்கை மாட செய்திடலாம் உண்மை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமண ஏற்றுக்கொள்ளும் கிரியமாக இருந்து போன எங்கள் முன்னாள் பேராயரும் அகஸ்டின் மேலுமாக இன்று எங்களை விட்டு பிறந்திருக்கிற அருட்தந்தை மரிய செல்வம் அருட்தந்தை அந்தோணி சகாயம் இவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வினை பரிசாய் கொடுத்துள்ள உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் இறைவனின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர் புனித சவேரியார் புனித ஜான் போஸ்கோ புனித அந்தோணியார் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகிலே மகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோடுமை கொண்டு உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தைத்து வரமருள உண்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவழிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலும் என்று ஆடுகிறோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்ம போசுகளுக்கு முடிந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஆகியில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அழைத்துள்ள திருவிழம் கொள்வீராக. என் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். பிரதாம் நம் அனைவரையும் பார்த்து, மகனே மகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றுப்படி வாழுங்கள் என்று அழைப்பு விடுகிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்க பெற்று நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும்
நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மேலும் ஒரு துக்கமான செய்தி. நேற்றைய தினம் முன்னாள் பேராயருடைய அடக்க சடங்கு முடிந்த பிறகு ஏறக்குறைய 5:30 அளவிலே அருட்தந்தை மரிய செல்வம் அவர்கள் இருதய ஆண்டவருடைய பங்கிலே ஆலயத்திலே வழக்கமாக எடுக்கின்ற விவிலிய வகுப்புகளை அவர் நடத்திவிட்டு மாலையிலே ஓய்வுக்காக சென்றார். அவர் திருப்பலி ஆற்றுவதற்கு கேட்டபொழுதும் கூட தன்னால் இயலாது என்று சொல்லி ஓய்வெடுப்பதற்காகத்தான் சென்றார். பிறகு அவர் 5:30 அளவிலே தன்னுடைய அறையிலேயே அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த உடல்நல குறைவு, ஹார்ட் அட்டாக் என்று தான் நினைக்கின்றேன், பிறகு அவரை உடனடியாக GH மருத்துவமனை கொண்டு சென்றார்கள். அங்கே சென்ற பிறகு அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை சொன்னார்கள். நம்முடைய அருள் தந்தை மரிய செல்வம் அவர்கள் விவிலியத்திலே, அதாவது விவிலிய இறையியல் என்பது வேறு, விவிலியம் என்பது வேறு. நம்முடைய மறை மாவட்டத்திலேயே விவிலியத்தில், அல்லது நம்முடைய இந்தியாவிலேயே விவிலியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்று சொன்னால் அவர் ஒரு சில பேரில் இவரும் ஒருவர். அத்தகைய நல்ல அறிவாளி, ஞானமிக்கவர், குறிப்பாக இறைவார்த்தை எடுத்துச் சொல்வதிலே அவருக்கு நிகர் அவரேதான். அந்த அளவுக்கு ஆர்வம், அந்த அளவுக்கு அந்த இறைவார்த்தையிலே அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு திறமை. இதெல்லாம் மரிய செல்வம் தந்தையோடு நாம் எழுந்துவிட்டோம் என்பது உண்மையாகவே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அவருடைய தாயார் சமீபத்தில் தான் இறந்தார். அந்த தாய் இழந்த அந்த சோகம் தொடர்ந்து அவரிடம் இருந்தது. இன்றைக்கு அவர் நம்மிடம் இல்லை என்ற நிலையிலிருந்தாலும் விண்ணகத்தில் தன் தாயோடு அவர் சேர்ந்திருக்கின்றார். அவருடைய உடலானது பேராயர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் சென்று ஜெபியுங்கள், அவருடைய ஆன்மொழி பாற்றிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய திருத்தலத்திற்கு அடிக்கடி வந்து மாதாவை பற்றிய நல்ல மறைவுரைகளை ஆற்றியிருக்கிறார். அவரை வைத்துத்தான் ஒவ்வொரு மாதமும் மாதாவினுடைய அருளுரைகள் என்று ஒரு சில வகுப்புகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். அவர் இன்றைக்கு இல்லை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, தடைதான். எனவே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற நாள் நாளைய தினம் காலை 9:30 அளவிலே குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலி ஆற்றி குருக்களுடைய கல்லறையிலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். தொடர்ந்து அவருக்காக செய்யுங்கள். நன்றி பண்றாண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, வாழ்வுக்கும் வெளியாட்டு வார்த்தைகளும் நிறை மகிழ்ச்சி அளிக்க விருந்திடும். உம்மை சந்திக்க அருள் கூர்ந்தவைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோ. நீர் காட்டும் பாதையில் நடந்து நீர் வாக்களிக்கும் அறை நிகழ்ச்சியை இப்பொழுதே முன் சுவைக்க அருள் தாரும்.
எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. பெற்றுக்கொண்ட அடிப்பு கேற்றபடி வாழ்க்கை வாழ சென்று வாருங்கள். திருப்பலே நிறைவேறு. ஆத்மாக்களுக்காகவும் இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த ஊரில் இருந்து மறைந்த ஆன்மாக்களுக்கும் நமது குடும்பங்களில் மரணமடைந்த ஆன்மாக்களுக்கும் அண்மையில் மரணமடைந்த நமது பேராயர் எஸ் மைக்கேல் அகஸ்டின் அவர்களின் ஆன்மாக்களுக்கும் நேற்றைய தினம் மரணமடைந்த மரிய அருட்தந்தை மரிய செல்வம் அவர்களின் ஆன்மாக்களுக்கு இறைவனுக்கு இலை பார்த்து அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம் அமர்ச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல குலோகத்திலும் செய்யப்படுவதாக. அரணரைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிசமரியாயேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். சுதனக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நிகழ்ந்தும் இருப்பதாக. ஆமென். நான் தேடும் பேரின்பமே அல்லவா இயேசுவே. பார்வார்களாக பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென்.